அன்புக்குரியவர்களே, பனிமை தாயின் திருத்தலை தேராலயத்திலிருந்து உங்களுக்கு அன்பை வாழ்த்துகிறேன். கடவுளின் பேரிறக்கத்தால் நாளை முதல் தற்கொலையை தடுக்கும் இறைவார்த்தை என்னும் காணொளி தொடரை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். இந்த நாட்களில் நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியாகவும் தற்கொலை பற்றிய செய்திகளை அடிக்கடி நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். குறிப்பாக இளைஞர்கள், இளம்பெண்கள், மாணவ மாணவியர் தற்கொலை செய்கின்றார்கள். எனவே தற்கொலையை தடுக்க வேண்டும், உளநல மனநல ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்றெல்லாம் கட்டுரைகள், பகிர்வுகள் வல்லுநர்களால் வழங்கப்பட்டு வருகின்றன. இறை வார்த்தையும் தற்கொலை பற்றிய பல செய்திகளையும் தற்கொலையை தடுக்கின்ற ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளையும் நமக்கு தருகிறது. உலக சுகாதார நிறுவனம் ஆண்டு முழுவதும், ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேர் தற்கொலை செய்வதாக தகவல் தருகிறது. எனவே தற்கொலையை தடுக்கின்ற ஆற்றல் இறை வார்த்தைக்கும் இருக்கின்றது. மனித வார்த்தைகளை விட இறை வார்த்தை அதிக ஆற்றல் மிக்கது. எனவே நாளை முதல் தற்கொலையை தடுக்கும் இறை வார்த்தை என்னும் தொடரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். கடவுளுக்கு திருவிழமானார், உங்களுக்கு அமைதி உரித்தாங்க.